கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மகிமையான ஏழாம் மாதத்திலே ஜூலை மாதத்திலே வந்திருக்கிறதான கர்த்தருடைய சகோதரனே சகோதரியே, தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு நாங்கள் உங்களை அழைக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா. இந்த ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். எங்களை நேசிக்கிற அருமையான ஆண்டவரே, இந்த மகிமையான வேளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். வாக்குத்தத்தம் செய்த தேவன் நீர் மாறாதவராய் இருக்கிறீர், அதற்காய் நன்றிகளை எடுக்கிறோம். கடந்த மாதம் முழுமையும் எங்களோடு கூட இருந்து கண்ணின் கருமணியைப் போல காத்து நடத்தினவர். இந்த அருமையான ஜூலை மாதமாகி ஏழாம் மாதத்திலே கர்த்தர் எங்களுக்கு சுகபலன் ஆரோக்கியத்தை தந்து ஆண்டவர் இந்த மாதத்திலே உம்முடைய சத்தியத்தை தியானிக்கும்படியாக வாக்குத்தத்தை தியானிக்கும்படியாக செய்த தெய்வமே, உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். எங்களோடு கூட கர்த்தர் பேசும் பாடுகிற பாடல்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ளங்களால் பிதாவே, ஆமேன் ஆமேன். நாம் ஒரு பாடலை இப்பொழுது பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். நிம்மதி தரும் தெய்வமும் நீர்தான் ஐயா, நிம்மதியின் இயேசுவும் நீர்தான் ஐயா. நிம்மதி தரும் தெய்வமும் நீர்தான் ஐயா, நிம்மதியின் இயேசுவும் நீர்தான் ஐயா. என் நினைவெல்லாம் அறிந்திருக்கிறீர், என் நிலைமையெல்லாம் புரிந்திருக்கிறீர், என் நினைவெல்லாம் அறிந்திருக்கிறீர், என் நிலைமையெல்லாம் புரிந்திருக்கிறீர். நிம்மதி தரும் தெய்வமும் நீதான் ஐயா, நிம்மதியின் இயேசுவும் நீதான் ஐயா. துன்பம் வந்த வேளையில் துணையா நீரே, துயரம் வந்த வேளையில் பெலனானீரே. துன்பம் வந்த வேளையில் துணையா நீரே, துயரம் வந்த வேளையில் பெலனானீரே. என் நினைவெல்லாம் அறிந்திருக்கிறீர், என் நிலைமையெல்லாம் புரிந்திருக்கிறீர், என் நினைவெல்லாம் அறிந்திருக்கிறீர், என் நிலைமையெல்லாம் புரிந்திருக்கிறீர். நிம்மதி தரும் தெய்வமும் நீர்தான் ஐயா, நிம்மதியின் இயேசுவும் நீர்தான் ஐயா. கருணையின் உள்ளமும் நீதான் ஐயா, உம் கருணையால் நானும் வாழ்கிறேன் ஐயா. கருணையின் உள்ளமும் நீதான் ஐயா,
உம் கருணையால் நானும் வாழ்கிறேன் ஐயா, என் நினைவெல்லாம் அறிந்திருக்கிறீன், என் நிலைமை எல்லாம் புரிந்திருக்கிறீன், என் நினைவெல்லாம் அறிந்திருக்கிறீன், என் நிலைமை எல்லாம் புரிந்திருக்கிறேன். நிம்மதி தரும் தெய்வமும் நீர்தான் ஐயா, நிம்மதியின் இயேசுவும் நீர்தான் ஐயா. வந்தீரையா, நீர் தங்கும் ஆலயமாய் மாற்றினீரையா, என்னிலே ஒளியாக வந்தீரையா, நீர் தங்கும் ஆலயமாய் மாற்றினீரையா, என் நினைவெல்லாம் அறிந்திருக்கிறீர், என் நிலைமை எல்லாம் புரிந்திருக்கிறீர், என் நினைவெல்லாம் அறிந்திருக்கிறீன், என் நிலைமை எல்லாம் புரிந்திருக்கிறீன். நிம்மதி தரும் தெய்வமும் நீர்தான் ஐயா, நிம்மதியின் இயேசுவும் நீர்தான் ஐயா. அமைதி எல்லாம் வாழ்வினில் அமைதி தந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து பாட வைத்தீரே, அமைதி எல்லாம் வாழ்வினில் அமைதி தந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து பாட வைத்தீரே, என் நினைவெல்லாம் அறிந்திருக்கிறீர், என் நிலைமை எல்லாம் புரிந்திருக்கிறேன், என் நினைவெல்லாம் அறிந்திருக்கிறேன், என் நிலைமை எல்லாம் புரிந்திருக்கிறேன். நிம்மதி தரும் தெய்வமும் நீர்தான் ஐயா, நிம்மதியின் இயேசுவும் நீர்தான் ஐயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாய் தேவாதி தேவனை தரிசிக்க வந்திருக்கிற சகோதரனே சகோதரியே, இந்த அருமையான காலை வேளையிலே தேவாதி தேவன் இந்த புதிய மாதத்தை நாம் சந்திக்கும்படியாக தேவன் நமக்கு அனுக்கிரகம் புரிந்தபடினாலே நாம் அவரை ஸ்தோத்தரிக்கவும் அவரை ஆராதிக்கவும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் உன்னையும் என்னையும் வேறு விதத்தில் எடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அன்பு சகோதரியே சகோதரனே, இந்த அருமையான வாக்குத்தத்த செய்திக்கு நேராய் நாம் போகப் போகிறோம். கர்த்தர் தாமே. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துக்கு நாம் எல்லாரும் திருப்பிக் கொள்வோமா? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 58:8 நான் இப்பொழுது வாசிக்கிறேன். விடியற்கால வெளுப்பை போல வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே தொழிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலேயே காக்கும். அல்லேலூயா. இந்த அருமையான ஜூலை மாதத்தில் தேவன் உன்னுடைய கூடாரத்திலே வந்து வாசம் செய்து இந்த அருமையான வாக்குத்தத்தை இந்த மாதம் முழுமையும் நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் உன்னுடைய கூடாரத்தை தேடி வந்து கொண்டிருக்கிறது இந்த வாக்குத்தத்த செய்தி. விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்புமா, சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும்,
கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்பதுதான் இந்த தீர்க்கதரிசியின் வாய்மொழியாக இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்கள், ஜீவுள தேவனை ஆராதிக்கிற நீ நானும் வாக்குத்தத்தம் இல்லாமல் எந்த காரியத்தையும் நாம் செய்வோமானால் அது நமக்கு வெற்றிகரமாக முடியாது. எந்த ஒரு தேவனை அறிந்த மனிதனும் ஜீவுள தேவனண்டையிலே ஒரு காரியத்தை செய்ய முற்படும் பொழுது எத்தா எப்படியாய் கர்த்தருடைய சன்னிதானமாகிய மிஸ்பாவிலே போய் கர்த்தருடைய காரியங்களை அவனுடைய காரியங்களை கர்த்தருடைய சன்னிதானத்திலே சொல்ல ஆரம்பித்தான், அப்பொழுது அவனுக்கு எல்லா காரியம் ஜெயமாய் முடிந்ததை நாம் பார்க்கிறோம். அவன் கேட்டான், ஆண்டவரே இந்த அம்மோனியரை முறியடிக்கும்படியான பலனை எனக்கு தர வேண்டும் என்று கேட்டான். அவன் கேட்டதை கர்த்தர் அப்படியே தந்தார். அன்பானது வச்சனமே, இந்த நாளிலே நாம் கூட எந்த மாதத்தில் எந்த காரியத்தை நாம் கேட்டு செய்தாலும் சரி, எந்த காரியத்தை நாம் வாங்கினாலும் சரி, ஜீவுள்ள தேவன் அண்டையிலே ஒரு வாக்குத்தத்தோடு நாம் இறங்கும் பொழுதுதான் அதிலிருந்து ஜெயத்தை நாம் எதிர்பார்க்க முடியும். ஏனென்று சொன்னால் வேதம் சொல்கிறது, விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்ப வேண்டும். எந்த வெளிச்சம் அது? கர்த்தரின் வெளிச்சம். விடியற்கால வெளிச்சத்தை போல என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன் வாழ்விலே உதிக்க ஆரம்பிக்கிறார். அவர்தான் விடிவெளி நட்சத்திரமாகிய நானே தாவீதின் வேரும் சந்ததியும் விடிவெளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர். விடியற்கால வெளுப்பை போல எழும்புகிற தேவன் உன் வாழ்விலே எந்த காரியத்தை எடுத்தாலும் சரி, எந்த பொருளை நீ வாங்கினாலும் சரி, எப்பேற்பட்ட காரியத்தை துவங்கும்படியாக நீ ஆரம்பித்தாலும் சரி, வாக்குத்தத்தோடு கூட நீ ஆரம்பிக்க வேண்டும். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த காரியத்திலே விடியற்கால வெளுப்பை போல என் தேவனுடைய வெளிச்சம் எழும்புமானால் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அன்பானது வச்சனமே, நகோமியின் வாழ்க்கையிலே நாம் பார்த்திருக்கிறோம், அவள் கர்த்தரை முன்வைக்கவில்லை. சுய ஞானத்திலே அவள் மோவாபுக்கு போனாள். எல்லாவற்றையும் இழந்து மாறாவாய் திரும்பி வந்தாள். அன்பு தேவச்சனமே, நம்முடைய வாழ்க்கையில் கூட நாமாய் கடந்து போவோமானால், நாமாய் சுயமாக ஒரு காரியத்தை எடுத்து செய்யலாம் என்று இறங்குவோமானால் அதிலே தோல்வியை தான் எதிர்பார்க்க முடியும். அதற்கு பதிலாக என் ஆண்டவராகிய தேவன், வாக்குத்தத்தமான தேவன் நம்மோடு கூட வருவாரையானால் அந்த காரியம் ஜெயமாய் முடியும் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை. யோசபாத்து வாழ்க்கையில் நாம் பார்த்தோம், சத்துருவை ஜெயிக்க வேண்டுமானால் இங்கே யாராவது தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்களா என்று கேட்கிறான் இஸ்ரவேல் ராஜாவை. ஆம், இங்கே ஒருவன் இருக்கிறான், அவன் எனக்கு விரோதமாகவே தீர்க்கதரிசனம் சொல்லுவான் என்று சொல்லுகிறான் இஸ்ரவேல் ராஜா. அப்படி சொல்லக்கூடாது, தீர்க்கதரிசிகளை அப்படி சொல்ல வேண்டாம் என்று சொல்லி தீர்க்கதரிசியை சந்திக்கப் போகிறார்கள். அன்பானது வச்சனமே, இன்றைக்கு நீய நானும் கர்த்தரை சந்திக்கும்படியாக நாம் மிஸ்பாவுக்கு போவோமானால் ஜெயம் கர்த்தரால் வரும், ஜெயம் கர்த்தரால் வரும். அன்பானது வச்சனமே, விடியற்கால வெளுப்பை போல என் ஆண்டவராகி இயேசுவின் காரியத்துக்காக எழும்புவார். நீ எடுத்த காரியமெல்லாம் ஜெயமாக முடியும். இந்த மாதத்திலே என்னென்ன காரியங்கள் உன் செந்தையில் இருக்கிறதோ, எதற்காக நாம் ஜெபித்து கொண்டு வருகிறோமோ, அதற்கு எல்லாவற்றிலும் ஆண்டவராகிய தேவன் விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்ப ஆரம்பிக்கும். என் இயேசு கூட இருப்பாரேயானால், எசேக்கியா ராஜாவோடு கூட கர்த்தர் இருந்தார், அவன் சென்றிடமெல்லாம் கர்த்தர் அவனுக்கு அனுகூலமாக்கி தந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அதே போல கர்த்தருடைய ஆவியானவர் யோசபாத்தோடு இருந்தவர், எசேக்கியா ராஜாவோடு கூட இருந்தவர், ஆசாவோடு இருந்தவர், அகியாவோடு கூட இருந்தவர் நம்மோடு கூட இருக்கிறாரா என்பதை இன்றைக்கு நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த மாதத்திலே தேவன் சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பும், உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். கர்த்தரோடு கூட ஆராதிக்கிற மனிதனுக்கு சுக வாழ்வு, அவனுக்கு வேதனை வாழ்வோ கஷ்ட வாழ்வோ அல்லது இந்த நில உலகத்திலே துன்பமான வாழ்வோ இல்லை, சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். அன்பு தேவச்சனமே,
தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான். அன்பானது வச்சனமே, உன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்கு பனியை போல இந்த மாதத்திலே வருவார். நீ லீலி புஷ்பத்தை போல மலருவாய். லீபனோன் உள்ள கேதுரை போல கர்த்தர் உன்னை செழிக்கும்படியாக செய்கிற கர்த்தர் இந்த மாதத்திலே சொல்லுகிறார், விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்று சொன்னாரே. இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவனுக்கு சுகவாழ்வு துளிர்க்கும். கர்த்தராகிய தேவனை பின்பற்றுகிறவனுக்கு, கர்த்தருடைய சத்தியத்தை பின்பற்றுகிறவனுக்கு, கர்த்தருடைய வாக்கு தத்துவத்தை தியானிக்கிறவனுக்கு சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். அது என்ன அந்த சுகவாழ்வு? உலகத்தானுக்கு சமாதானம் இல்லை. இயேசுவை அறியாதவனுக்கு இலை பாறுதலில் இந்த உலகத்திலே, கர்த்தரை அறிந்த உனக்கும் எனக்கும், அபிஷேகம் பண்ணப்பட்ட உனக்கும் எனக்கும் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். அன்பானது வச்சனமே, அதுதான் சுகவாழ்வு. தேவன் மேல் எந்த மனிதன் நம்பிக்கை வைக்கிறானோ அவனுக்கு சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை எவன் பலனாய் கொண்டிருக்கிறானோ அவனுக்கு சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். இந்த நாளிலே ஜீவன தேவனை ஆராதிக்கிற நீயும் நானும் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்க கூடாதபடிக்கு இளைய குமாரனுக்கு அவன் வாழ்வு சீக்கிரத்திலே மாண்டு போகும்படியான ஒரு சூழ்நிலை அவனுக்கு இருந்தது. ஆனால் அவன் மனம் திரும்பி அவன் செய்த காரியத்துக்கெல்லாம் முற்றிலுமாக அவன் மனம் திரும்பி நான் மீண்டும் என் தகப்பன் வீட்டுக்கு போவேன் என்று சொல்லி அவன் ஒரு உறுதியோடு கூட அவன் எழுந்தான். அவனுக்கு சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்க ஆரம்பித்தது. அவன் தகப்பனை தேடி வந்த பொழுது அவன் தகப்பன் அவனுக்கு பெரிய விருந்து பண்ணினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம் பரம தகப்பனாகிய கர்த்தர் நமக்காக பெரிய விருந்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நீ இந்த வாக்கு தத்தத்தோடு அவரிடத்திலே வரும், சுகவாழ்வு சீக்கிரத்திலே உனக்கு தெளிக்கும். அல்லேலூயா, ஆமென். கண்டிப்பாக சகோதரியே, வேதனை தான் என் வாழ்க்கை, கண்ணீர்தான் என்னுடைய வாழ்க்கை என்று சொல்லி நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாயா? விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பும், சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும், உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்று சொன்னவர் உன் கரங்களை பிடித்து நடத்துவார். அண்ணாளுடைய கரத்தை பிடித்து நடத்தினார், ஆகாரின் கரத்தை பிடித்து நடத்தினான், சாராளின் கரத்தை பிடித்து நடத்தினால், தெபோராளின் கரத்தை பிடித்து நடத்தினவர் உன் பட்சத்தில் இருக்கிறார். ரூத்தை ஆசீர்வதித்த கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அன்ப தேவச்சனமே, சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்தது அந்த ரூத்துக்கு, சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்தது அந்த அண்ணாளுக்கு, சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்தது அந்த சாராளுக்கு. அவர்கள் இந்த பூமியிலே இந்த பெண்களைப் போல உன் வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். அன்பானது வச்சனமே, என் இயேசு சொல்லுகிறார், அவர் அண்டையிலே வருவாயா? ஒருவேளை எனக்கு இதெல்லாம் புதிதாக இருக்குது என்று சொல்லி நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், என் அண்டைக்கு வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்லுகிறார். அன்பு தேவச்சனமே, இன்றைக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு ஆசீர்வாதம் பெருகும்படியாக உங்கள் பிதாக்களின் தேவன் சொல்லியபடியே உன்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் நம் மத்தியிலே இருக்கிறார். அவர் அண்டிலே வருவாயா? உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கப் போகிறது, உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். உன்னை இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவி தூக்கி எடுத்தவர் உன் பாவத்தையும் சாபத்தையும் நீக்கின இயேசு சொல்லுகிறார், நீ என் அண்டைக்கு வா. உன்னை நீதிமானாய் மாற்றின இயேசு சொல்லுகிறார், உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். என் ஆண்டவராகி இயேசு நீதிபரராய் இருக்கிறவர் உனக்கு முன்னாலே செல்வார். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்ன
தேவன் உனக்கு முன்பாக செல்லுவார். அன்பு தேவ ஜனமே, இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே வழிநடத்தின பொழுது ஒரு பெரிய ஆசீர்வாதமான என் இயேசு பகலிலே மேகஸ்தம்பத்தை கொடுத்து அவர்களுக்கு முன்பாக சென்றார். இரவிலே அக்னி ஸ்தம்பத்தை கொண்டு அவர்களை முன்னும் பின்னுமாக பாதுகாத்தார். திடீரென்று அந்த பார்வோனுடைய சேனை அவர்களை பின்தொடர ஆரம்பித்தது. முன்பாக சென்ற அக்னி ஸ்தம்பம் அவர்களை பின்பாக சென்று இஸ்ரவேல் மக்களுக்கு பின்பாக சென்று அந்த எகிப்தின் சேனை அவர்களை நெருங்க விடாதபடிக்கு தேவனுடைய கரமாகிய அந்த அக்னி ஸ்தம்பம் வானத்துக்கும் பூமிக்கும் நின்றது போல கர்த்தர் இந்த மாதத்திலே உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே சென்று கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை காத்தது போல. அன்பு தேவ ஜனமே, சகோதரா வாலிபனே, வேதனையில் இருக்கிறாயா? சாபமும் பாவமும் உன்னை நெருக்கிறதா? எழுந்திருக்க முடியாதபடி நம்பிக்கை இல்லாத ஒரு மனிதனாய் இருக்கிறாயா? வாலிபனே, இந்த வார்த்தை உன்னை தேடி வருகிறது. கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காத்து உன் கரங்களை பிடித்து நடத்துகிற தேவன் உன் அண்டிலே இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, வாலியோ பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. வாலியோ பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என்று சொல்லுகிறார். வாலியோ பிராயம் கர்த்தருக்குரியது. அதை சாபத்துக்கோ பாவத்துக்கோ நீ பயன்படுத்துவாயானால் சாத்தான் உன்னை முழுமையாக ஆளுக செய்து உன் வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்ப்பதற்கு பதிலாக சீக்கிரத்திலே அழிந்து போய்விடும். அன்பான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் சொல்லுகிறார், யோசேப்பை ஆசீர்வதித்தவர், சகோதரர்கள் எல்லாம் அவனுக்கு விரோதமாய் இறங்கினார்கள். அவனை குழியிலே போட்டு எப்படியாவது இவனை கொன்று போட்டு விடலாம் என்று நினைத்தார்கள். இவன் அல்லவோ சொப்பனக்காரன், இந்த சொப்பனக்காரன் மூலமாக நம்முடைய வாழ்வு அழிந்துவிடும், நம்மையே இவன் அழித்து விடுவான் என்று சிந்தித்த சகோதரர்கள் இவனை தூக்கி குழியிலே போட்டார்கள். குழியிலே போட்ட போதிலும் கூட அந்த மனிதனோடு கூட, அந்த வாலிபனோடு கூட கர்த்தர் இருந்தார். கர்த்தர் இருந்தார். ரூபனுடைய சிந்தையிலே பேசி நம் சகோதரனுடைய இரத்த பழிக்கு நாம் நீங்களாகும்படியாக அவனை குடியிலிருந்து தூக்கி எடுத்து காசுக்காரர்கள் கையிலே விற்கலாம் என்று சொன்னார்கள். அதன்படியே அவனை காசுக்காரர் கையிலே விற்றார்கள். பாருங்கள், தேவன் ஒரு மனிதனோடு இருந்தால் அவனுக்கு வருகிற ஆபத்தில் இருந்து, அவனுக்கு வருகிற வேதனை கஷ்டத்தில் இருந்து, அவனுக்கு வருகிற மரணத்தில் இருந்து கூட கர்த்தராகிய தேவன் அவனை தூக்கி எடுப்பார் என்பதற்கு சாட்சியாக இருந்தான் அன்றைக்கு யோசேப்பு. அன்பு தேவச்சனமே, யோசேப்பை பாருங்கள், அவன் காசுக்காரர் கையிலே விற்கிறான். அவன் கொண்டு போய் போர்த்திபார் வீட்டிலே அவன் கொண்டு போகப்படுகிறான். அங்கே விற்கப்பட்டவன் போர்த்திபார் வீட்டிலே அவனுக்கு பல சோதனைகள், சோதனையிலிருந்து அவன் சிறைச்சாலைக்கு கொண்டு போகப்படுகிறான். அப்பொழுது அவன் என்ன நினைத்திருப்பான்? ஆண்டவரே, இதுதான் உம்மை நம்பினதற்கு வந்த பரிசா? என் வாழ்வு இந்த சிறைச்சாலையிலே முடிந்து விடுமா என்று சொல்லி அவன் கண்ணீரிலே இருந்திருப்பான். அவன் வேதனையோடு கூட கர்த்தரிடத்திலே கெஞ்சி அழுதிருப்பான். ஆனாலும் பாருங்கள், இனாண்டவராகிய தேவன் அந்த வாலிபனை நினைத்தார். அந்த வாலிபனை நினைத்தார். கர்த்தர் உன்னையும் நினைப்பார் சகோதரியே, சகோதரனே. எழுந்திருக்க முடியவில்லையே என்று சொல்லி ஏழ்மை உன்னை வாட்டி வதைக்கிறதா? கடன் பிரச்சனை உன்னை வாட்டி வதைத்து நில உலகத்திலே மறித்து போய்விடலாம் என்று சொல்லி வேதனையில் இருக்கிறாயா சகோதரியே, சகோதரனே? கர்த்தர் உனக்கு நம்பிக்கையின் பாத்திரமாய் வருவார். கர்த்தருடைய கரத்திலே பாண்டமாய் இருக்கிறாய் நீ. அந்த மண் பாண்டம் கெட்டுவிடுமானால் அதை கர்த்தர் தூக்கி எறிவது அல்ல, அந்த பாண்டத்தை மீண்டுமாக அவர் வணைகிற தேவனாய் இருக்கிறார். அன்பு தேவச்சனமே, யோசேப்பை இஸ்ரவேல் தேசம் எங்குக்கும் அவன் அதிகாரியாய் மாற்றினார் கர்த்தர். அதே போல எவர்களெல்லாம் உமக்கு விரோதமாய் தூக்கி குழியிலே எறிந்தார்களோ, நீ அழிந்து போவாய் என்று நினைத்தார்களோ, அவர்களெல்லாம் உன் பட்சத்திலே வரும்படியாக தேவன் ஒரு காலத்தை அனுமதிப்பார். இதில் எந்த சந்தேகமில்லை அன்பான சகோதரனே, சகோதரியே. கர்த்தர் மேல் நம்பிக்கை வை. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து நீ அவர் மேல்
நம்பிக்கையோடு கூட அவருடைய சத்தியத்தை நீ வாசித்து தியானித்து அதின்படி நீ கர்த்தருக்குள்ளாய் நிலைத்திருப்பாயானால் அந்த தெய்வம் இந்த நில உலகத்திலே கரளையாய் போன செடியாயிருந்தாலும் சரி, வீசி எறியப்பட்ட கொடியாயிருந்தாலும் சரி, உன்னை திராட்சை கொடி திராட்சை செடியிலே ஒட்டப்பட்ட திராட்சை கொடியை போல கர்த்தர் மாற்றுவார். நீ கனி கொடுக்கும்படியாக நீ படருவாய் இந்த பூமியிலே. யோசேப்பு படரும்படியான திராட்சை கொடியாயிருந்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். எகிப்து தேசம் முழுமைக்கும் அவன் அதிகாரியாய் மாற்றப்பட்டிருந்த போது அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் அவன் காலிலே வந்து விழும்படியாக செய்தார். அன்பு தேவ ஜனமே, இந்த நில உலகம் மாயையான உலகம். இந்த உலகத்திலே கிடைக்கிறதான ஐஸ்வர்யங்கள் மாயை. அது நம்மை விட்டு தூரமாய் போகலாம். அது உன்னை பாதாளத்துக்கு நேராய் நடத்தும். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னைக்கு வாருங்கள், நான் உனக்கு இலை பாறுதல் தருகிறேன் என்று சொல்லுகிறார். அந்த தெய்வத்தை தேடி வந்த எந்த மனிதனையும் அவர் புறம்பாய் தள்ளினதனாக சரித்திரமில்லை. அன்பு தேவச்சனமே, வேதம் சொல்லுகிறது உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமைக்காக பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திலே முழுகி ஞானஸ்தானம் பெற்றவன், அவர் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவன், அவனை நீதிமானாக இயேசு மாற்றி அவன் நீதி அவனுக்கு முன்னாலே செல்லும். சாபம் இருந்தால் சாபம் அவனை விட்டு தூரமாய் போகும். வாதை அவன் கூடாரத்திலே வருமானால் நிலை கால்களிலே கர்த்தருடைய ரத்தம் பூசப்பட்டிருக்கும் பொழுது சங்காரத்துடன் அவன் கடந்து போவான். அன்பான தேவச்சனமே, உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். வேதனையான இந்த வியாதியோடு கூட போராடி கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கிறாயா? வயது முதிர்ந்த சகோதரியே, சகோதரனே, நீ கர்த்தரிடத்திலே வா. உன் வாதைகள் உன்னை விட்டு தூரமாக்கும்படியாக கேலேயாத்தில் பிசின் தைலமாய் என் இயேசு இருக்கிறார். அவரே ரண வைத்தியராய் இருக்கிறார். அந்த ரண வைத்தியர் உன் வியாதியை சுகமாக்குவார், உன் கஷ்டங்களை மாற்றுவார். நம்பிக்கையில்லாத உன் வாழ்க்கையை நம்பிக்கையின் பத்திரமாய் உன்னை மாற்றுவார். எல்லாம் உன்னை விட்டு விலகி போகும். மனுஷர்கள் உன்னை விட்டு விலகி போவார்கள். இந்த ராஜ்யமே உனக்கு விரோதமாய் எழும்பும். ஆனாலும் கர்த்தர் தாவீதின் பட்சத்திலே இருந்தது போல உன் பட்சத்திலே இருப்பார். அன்பு தேவச்சனமே, நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாய் நீ வந்திருக்கிறாய் இந்த பூமியிலே. ஆனால் மனுஷர்கள் உனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் பிசாசின் மேல் நம்பிக்கை வைத்திருப்பார்கள். அவர்களோ முறிந்து விழுவார்கள். நாமோ எழுந்து நிற்கிற மக்களாய் இருப்போம். அல்லேலூயா. அன்பான தேவசனமே, உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்க வேண்டுமா? உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்க வேண்டுமா? என் இயேசு அண்டையிலே வா. இந்த வாக்குத்தத்த செய்தி உன் அண்டையிலே வருகிறது. உன் நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு அவர் அண்டையிலே வா. வற்றாத நீரூற்றை போல உன்னை மாற்றுவார். அன்பு தேவச்சனமே, பாழான நிலம் பயிர் நிலமாய் மாறும். தேவனாகிய கர்த்தர் உன்னை நாட்டுவார், உன்னை பிடுங்க மாட்டார், உன்னை கட்டுவார், உன்னை இடிக்க மாட்டார், உன்னை தேற்றுவார், கதற விட மாட்டார். அன்பு தேவச்சனமே, சுகவாழ்வு சீக்கிரத்திலே உனக்கு துளிர்க்கும். விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பும். இருளிலே இருக்கிறாயா? விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பும். நான் இருளிலே தடவி திரிந்து கொண்டிருந்தேன். நம்பிக்கை இல்லை. எப்பொழுது இந்த இருள் என்னை விற்று நீங்கும்? காரிருள் என்னை மூடிக்கொண்டிருக்கிறதே என்று சொல்லி வேதனையிலே இருந்தேன். சாபம் என்னை முழுமையுமாய் அழித்து போட்டது. ஒரு நாள் வந்தது, இயேசு விடியற்கால வெளுப்பை போல எனக்காய் அவர் உதிக்க ஆரம்பித்தார். என் வாழ்விலே நீதியின் சூரியன் உதிக்க ஆரம்பித்தது. அன்பு தேவச்சனமே, வாக்குத்தத்த செய்தி இப்படியாய் சொல்லுகிறது, விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பும் என்று சொல்லி.
விடியற்கால வெளிச்சமாய் என் கர்த்தராகிய தேவன் எனக்காய் எழும்பினார். என் காரியருள் என்னை விட்டு தூரமாய் போனது. நம்பிக்கையற்ற இந்த உலகத்திலே எனக்கு இயேசு நம்பிக்கையின் பாத்திரமாய் வந்தார். அப்பொழுது இந்த உலகத்தை நான் திரும்பி பார்க்க ஆரம்பித்தேன். உலகம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி உதறி தள்ளிவிட்டு இயேசுவையும் இயேசுவை அறிந்த ஜனங்களையும் நான் என் பட்சத்திலே பிடித்து கொண்டேன். கர்த்தர் விடியற்கால வெளுப்பை போல வெளிச்சம் எழும்படியாக செய்த கர்த்தர் சுகவாழ்வு எனக்கு சீக்கிரத்திலே துளிர்க்க ஆரம்பித்தது. அல்லேலூயா. உன் வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். அந்த தேவச்சனமே, உனக்கு இயேசு பணியை போல வருவாரா? லீலி புஷ்பத்தை போல நீ மலருவாய். அன்பு தேவச்சனமே, மழையானது பயிரின் மேல் இறங்குகிறது போல கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேல் இறங்குவார். அவருடைய அபிஷேகம் உன் தலைமேல் இறங்கும் பொழுது ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருடைய வெளிச்சம் உனக்காய் எழும்பும். அல்லேலூயா. உன் வெளிச்சம் எழும்பும். உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய மகிமைக்காக நீ காத்திரு. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தின் தேவன் உன்னோடு கூட இருப்பார் என்பதிலே எந்த சந்தேகமில்லை. கர்த்தருடைய சுகவாழ்வு உனக்கு சீக்கிரமாய் துளிர்க்க வேண்டும். அன்பானது வச்சனமே, வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். என்றைக்கு கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் நான் ஏற்றுக்கொண்டேனோ, இன்று வரை கர்த்தருடைய மகிமை என்னை காத்து கொண்டு வருகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை சேதப்படுத்தாதபடி, அந்த பார்வோனுடைய சேனை அவர்களை நெருங்க விடாதபடிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் பின்னாலே அக்னி ஸ்தம்பமாய் நின்று காத்தார். உன்னையும் என்னையும் அப்படியாய் அக்னி ஸ்தம்பமாய் இருந்து நம்மை காக்கிறவர் உன் அண்டையிலே இருக்கிறார் என்பதை நீ மறந்து போகாதே. இந்த நாளிலே ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நீயே நானும் இந்த புதிய மாதத்திலே வந்திருக்கிறோம். புது கிருபையாலே நம்மை நிரப்பி கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்று சொல்லுகிறது. அன்பு தேவச்சனமே, இந்த வாக்குத்தத்தை அதிகாலையில் இருந்து எழுந்திருக்கும் பொழுது நீ எப்படி தியானிக்க வேண்டும் பாருங்கள். விடியற்கால வெளுப்பை போல என் வெளிச்சம் எழும்பி என் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து என் நீதி எனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை என்னை பின்னாலே காக்கும் என்று இந்த வாக்குத்தத்தை உரிமையாக்கி கொண்டு நீ தியானிக்க வேண்டும். அப்படி தியானித்தால் அன்பு சகோதரனே சகோதரியே, மெய்யாகவே உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். கர்த்தருடைய காக்கும் கரங்கள் உன்னை காத்து நடத்தும். காயப்பட்ட தேவன் உனக்கு அற்புதம் செய்வார். இந்த நில உலகத்திலே ஜீவனுள்ள தேவன் அண்டையிலே நீ வா. மனிதர் மேல் நம்பிக்கை வைக்காதே. இந்த நில உலகத்தின் ஆசா பாசங்கள் உன்னை அழித்து போட்டுவிடும். இந்த உலகத்தின் செல்வத்தின் மேலோ பணத்தின் மேலோ உன் இருதயத்தை வைக்காதே. கர்த்தர் மேல் உன் நம்பிக்கை வை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்னவர் நீ செய்வதெல்லாம் வாய்க்கும்படியாக செய்வார். அன்பான தேவச்சனமே, இந்த நாளிலே நீரோரத்தில் நடப்பட்ட மரமாய் இருக்கிறாய் என்பதை நீ மறந்து போகாதே. நீரோரத்திலே நடப்பட்ட மரம், திராட்சை செடியிலே ஒட்டப்பட்ட கொடியாய் இருக்கிறாய் என்பதை மறந்து போகாதே. உன் வாழ்வு படரும் இந்த நில உலகத்திலே, கனி தரும் திராட்சை கொடியை போல நீ மாறுவாய் என்பதிலே எந்த சந்தேகமில்லை. யோசேப்பை எகிப்துக்கு அருமையான அதிபதியாய் கர்த்தர் வைத்தவனை ஆசீர்வதித்தது போல கர்த்தருக்கு உன்னை முத்திரை மோதிரமாக மாற்றுவார். அன்பு தேவச்சனமே, அவர் அண்டிலே வருவாயா? நான் சொன்னது போல இந்த வாக்குத்தை நீ தியானிக்க வேண்டும். விடியற்கால வெளுப்பை போல என் வெளிச்சம் எழும்பி
என் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து என் நீதி எனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை என்னை பின்னாலே காக்கும் என்று நீ தியானிக்கும் பொழுது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்கலாமா? நாம் ஒரு பாடலை பாடி நாம் ஜெபிக்க இருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவருடைய சமூகத்திலே நீ ஜீவன தேவன் அண்டிலே நீ வந்து அவரை ஆராதிக்கும்படியான கிருபைக்கு நேராய் தேவனை நீ ஆராதிக்கவும். இந்த புது மாதத்திலே இந்த வாக்குத்தத்தின் செய்தியை நீ ஆச்சரியவிதமாய் கர்த்தரோடு கூட இருந்து தியானித்தால் தேவன் உன்னை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். மெய்யாகவே கர்த்தருடைய கரம் உன்னை தாங்கும். அதிகமாய் கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை தாங்கி நடத்துவார் என்பதிலே எந்த சந்தேகமில்லை. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. தகப்பனே, எங்கள் தந்தையே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். தகப்பனே, எங்கள் தந்தையே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். விடிய கால வெளிச்சத்தை போல உன் வெளிச்சம் எழும்பி சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மந்தை சேர ஆடுகள் போலே சிதறி நாங்கள் திரிவது ஏனோ. மந்தை சேர ஆடுகள் போலே சிதறி நாங்கள் திரிவது ஏனோ. ஊற்று தண்ணீரே, ஊறும் கிணறே, தாகம் தீர்க்க வாருமையா. ஊற்று தண்ணீரே, ஊறும் கிணறே, தாகம் தீர்க்க வாருமையா. எங்கள் தகப்பனே, எங்கள் தந்தையே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். மகத்துவமானவரை ஆராதிக்கும்படியாக இந்த புது மாதத்தை கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறார். கர்த்தரை ஆராதி. கண்ணீர் சிந்தி கதறி நாங்கள் நிற்கிறோம். கர்த்தாவே, எங்கள் குரலை கேட்க வாருமே. கண்ணீர் சிந்தி கதறி நாங்கள் நிற்கிறோம். கர்த்தாவே, எங்கள் குரலை கேட்க வாருமே. அற்றலின் உறவே அபிஷேகமே ஆற்றிட வாருமையா. அற்றலின் உறவே அபிஷேகமே ஆற்றிட வாருமையா. எங்கள் தகப்பனே, எங்கள் தந்தையே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். உன்னதமான உறவின் உயர்வே சர்வ வல்லவரின் அடைக்கல மறைவே. உன்னதமான உறவின் உயர்வே சர்வ வல்லவரின் அடைக்கல மறைவே. பலத்த துருகமே நங்குரமே ஆபத்தில் என் கேடகமே. பலத்த துருகமே நங்குரமே ஆபத்தில் என் கேடகமே. எங்கள் தகப்பனே, எங்கள் தந்தையே, எங்கள் தகப்பனே, எங்கள் தந்தையே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில்.
எவ்வாறும் நாங்கள் கூடும் நேரத்தில் எங்கள் தகப்பனே எங்கள் தந்தையே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில் எங்களை நேசிக்கிற அருமையான ஆண்டவரே உன்னதமான ராஜாதி ராஜாவே நாங்களுமே நோக்கி துதிக்கிறோம் தகப்பனே இந்த கடைசி காலத்திலே வந்திருக்கிறோம் நாங்கள் வாக்குத்தத்த செய்தியை ஒவ்வொரு மாதமும் தியானிக்கிறோம் மெய்யாகவே எங்கள் தேவனாகிய கர்த்தர் விடியற்கால வெளுப்பை போல எங்களுடைய வெளிச்சம் எழும்ப வேண்டும் ஆண்டவரே எங்கள் சுகவாழ்வு சீக்கிரத்தில் எங்களுக்கு துளிர்க்க வேண்டும் ஆண்டவரே எங்களுடைய நீதி எங்களுக்கு முன்னாலே செல்ல வேண்டும் கர்த்தருடைய மகிமை எங்களை பின்னாலே காக்க வேண்டும் ஆண்டவரே அப்படியா இந்த மாதம் முழுமையும் எங்களை கண்ணின் கருமணி போல காத்து நடத்தி எங்களை ஆசீர்வதித்து காத்து கொள்ள வேண்டுமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்உமக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருக்கின்றேன் இறைவா காலை நேரம் உமக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருக்கின்றேன் இறைவா என் ஜெபம் கேட்டு பதில் தாரும் பெருமூச்சை பார்த்து மனம் இறங்கும் ஜெபம் கேட்டு பதில் தாரும் பெருமூச்சை பார்த்து மனம் இறங்கும் வைகரையில் உமக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருக்கின்றேன் இறைவா காலை நேரம் உமக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருக்கின்றேன் இறைவா